friend of his. இந்த முயலுக்கு யாரு ஃப்ரெண்டு தெரியுமா? யாரு தெரியாதுல்ல சொல்லுவா? யாரு ஃப்ரெண்டு? யாரு ஃப்ரெண்டு? குரங்கு ஃப்ரெண்டா சரியா? குரங்கு எப்படின்னா முயல் எப்படி முயலு வேகமா போகும், எல்லா வழியும் வேகமா செய்யும். நாலாம் எல்லா வழியும் சரியா? அது மாதிரி முயல் எல்லா வழியும் செய்யும் சரியா? குரங்கு எல்லாம் செஞ்சிருமா? குரங்கு என்ன செய்யும்? சோம்பேறி. யாராவது சோம்பேறி இருக்கீங்களா? இல்ல நீங்களா? யாரு என்னடா இப்படி இருக்கானே அப்படின்னு வருத்தமா இருந்துச்சு. என்ன செஞ்சு வருத்தமா இருந்தவனே எப்படியா திருத்தம் நினைச்சு சரி அப்படின்ட்டு யோசனை பண்ணி ஒரு ஊர் போச்சு. அங்க ஒரு பாட்டி இருந்தாங்க. பாட்டி என்ன செய்வாங்க? நல்ல பாட்டு பாடுவாங்க. அவங்க பாட்டி இந்த பாட்டி என்ன செஞ்சாங்கன்னா எப்படி போல மாதிரி படம் சுட்டு இருந்தாங்க. என்ன சுட்டு இருந்தாங்க? படம் சுட்டு இருந்தாங்க. முயல் போய் என் ஃப்ரெண்டு இருக்கா நல்லா தின்னி பண்டாரம் என்ன சாப்பிட்டாலும் தின்னுட்டு சொல்லிட்டு வடையை கொடு அப்படின்னு கேட்டு வடையை வாங்கிட்டு வாங்கிட்டு போனவனே வழக்கம் போல மரத்துல குரங்கு என்ன செஞ்சு முயல் வந்தவனே என்ன இன்னைக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்டுச்சு. உங்களுக்கு ஊர்ல போய் வடை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. வடையா? வடையா எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு எடுத்து என்னது சாப்பிடுச்சு. நம்ம காலில் வடை தானே சாப்பிட்றப்ப அப்பா வடை என்ன பழகா இல்லையா நல்ல பிள்ளை அது சாப்பிட்டோன்னே டேஸ்டா இருந்துச்சு. என்ன சொல்லுங்க அப்படி எங்க வாங்கின? பாடு தூரமா போனவுடனே ஒரு பாட்டி வடை சுட்டு இருக்கும் அங்க வாங்கின அப்படின்ட்டு. உடனே குரங்கு ஒரு யோசனை தொடச்சு நம்ம என்ன செய்யணும் அந்த பாட்டிட்ட போய் இன்னொரு வடை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு யோசிக்கணும். என்ன செஞ்சுச்சு போய் கடைசி காட்டிட்டு வந்துருச்சு. வந்தவுடனே என்னாச்சு பாட்டி வடை சுட்டு இருந்துச்சு. போய் பாட்டி பாட்டி கொடுக்காது. அப்ப என்ன செய்யணும்னா பாட்டிட்ட போய் கேட்க முடியாது. பாட்டி சட்டையை தூக்கி கழுவுறது தாண்டி வீட்டுக்குள்ள போச்சு. சாப்பிடுது. சாப்பிட்டா டேஸ்ட் பாட்டி பயங்கரமா வந்தது. பயங்கர டேஸ்ட். உங்க பாட்டி நல்லா வடைச்சிருவாங்கல்ல செவையா இருக்கு. எங்க பாட்டிலாம் லட்டு செய்யும். லட்டு உருட்டி கொடுத்தா அப்படி உண்மை. அது மாதிரி குரங்கு தின்னுட்டு யோசிச்சு திரும்பி பாட்டி எப்படா போகணும் பாத்துச்சு. திரும்பி பாட்டி வளர்ந்து தின்னுட்டு உள்ள வைக்க போச்சு. தகாரம் திரும்பி ஒரு உடைய எடுத்துருச்சு. இந்த உடைய என்ன செய்யல திங்கல திங்காம திரும்பி காட்டு போகுது. காட்டுக்கு ஓடி ஓடி போகுது. போய் காட்டுல உட்காந்து யோசிக்க சுத்தி குத்தி பாக்குது யாரும் வராங்களா அப்படின்னு. திரும்பி மரம் பெட்டில அப்படின்னு குழி தொடுச்சு. குழியை தொட்டி இந்த வடையை அப்படியே உள்ள புதைச்சி மண்ண போட்டு மூடிடுச்சு. அப்புறம் திரும்பி முடிய பார்த்துச்சு. முயல் வந்துச்சு. என்ன ஒரு மாதிரி திரு திருன்னு முடிக்கிற? எப்போ தூங்கிட்டு தானே இருப்ப? இன்னைக்கு நான் அங்கிட்ட கிட்ட போயிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டுச்சு. உடனே குரங்கு சுத்தி இல்லை நண்பா ஏதோ அசங்க மாதிரி இருந்துச்சு அதனால இறங்கி வந்து பார்த்தேன். சரி சரி நீ வந்துட்ட என்ன பண்ணிருக்க அப்படி பழக்கம் போல கிழங்கு கேரட் சாப்பிடும் அதை வந்து கொடுத்தவொடனே சாப்பிட்டு தூங்க போயிடுச்சு. திரும்பி மறுநாள் காலையில் என்ன அது யார் வேலைக்கு போவா? முயல் நண்பே கேரட்லாம் எடுக்க அது பாட்டுக்கு போனவுடனே குரங்கு என்ன செய்யுது பழக்கம் போல தூங்குற மாதிரி நடிக்குது. அந்த பக்கம் போனவுடனே என்ன செய்யுது மரத்துடன் பார்த்து அந்த மண்ணில் என்ன ஊட்டி வச்சிருக்கு
பக்கத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து பாத்து. இப்படியே டெய்லி என்ன செய்யுது குரங்கு செஞ்சுட்டேன். ஒரு நாள் முயல் என்ன செஞ்சுச்சு, இது தண்ணி கொண்டு வந்து ஊத்த பாத்துச்சு, கையும் கிளவுமா மாட்டிச்சு. என்ன நண்பா செய்யற, நான் சொன்னா நீ ஒண்ணு கோச்சுக்கிற மாட்டேங்க அப்படின்னு என்ன செய்யுது குரங்கு கேட்டவனே பாட்டிட்டு வந்து வடை எடுத்துனே மண்ணுல உரைச்சிருக்கேன் வளர்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னவனே பாக்குது. அந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு மரம் இருக்கு. ஆமா மரம் இருக்கு. மரத்தை பார்த்தவொடனே என்னது, இது என்ன மரம், வடம என்ன மரம் அப்படின்னு குரங்கு சொல்லுங்க. மரம் வளர்க்க என்ன செய்யணும், விதை வேணும். விதை போட்டானா மரம் வரும், இல்லைன்னா மரம் கண்டு வச்சாடா மரம் என்ன செய்யும், நல்லா கண்டு வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கண்டு வச்சாடா. அவுச்ச விதையில நல்லா ஆட்டி வடையில எப்படி வரும், நீ என்ன நீ இல்ல இல்ல மண் இருக்குல்ல மண்ணுல வச்சா வரும்ல, மண்ணில் வச்சா என்ன வரும், செடி செடி வரும். தண்ணி ஊத்துனா செடி என்ன செய்யும், வளரும் அப்படின்னு குரங்கு கேக்குது. புயல் நம்ம சொல்லுது, நண்பா அப்படிலாம் செஞ்சா வரவே வராது, நீ வேணா பாரு அப்படின்ட்டு இல்ல இல்ல நீ ஏமாத்துற அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா செடி என்ன செய்யுது, பூ பூத்துருச்சு செடியில, பூ பூத்துருச்சு. அதுக்கப்புறம் பாக்குது என்னடான்னு பார்த்தா காய் என்ன செய்யுது, சிவப்பா வருது. அதனால சிவப்பா வந்தோடனே என்ன ஆகுது, அப்புறம் கொஞ்ச நாள் வளருது. பார்த்தோட என்ன இருக்கு, தக்காளி. ஐயோ நம்ம மரம் வச்சா தக்காளி செடி வளர்ந்துச்சு அப்படின்ட்டு அப்புறம் உயல் நன்மை சொன்ன இது பண்ணிட்டு பார்த்தேன்ப்பா, நீ சோம்பேறியா இருந்த, தூக்கி தூக்கி இருந்த, ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தண்ணி ஊத்தவனே ஒரு மரம் வந்துருச்சு, உனக்கு ஒரு பழம் கிடைச்சிருக்கு இல்லையா, தக்காளி பழம். இதே மாதிரி டெய்லி செடி குண்டி வச்சீங்கன்னா என்ன இருக்கும், நிறைய பழம் கிடைக்கும், நீ புடுங்கி புடுங்கி சாப்பிடலாம் அப்படின்னு என்ன சொல்றது, முயல் சொல்றது. அப்பதான் குரங்கு ஒரு வருஷம் ஆமா இல்ல அப்படி என்ன செய்யுது, காடு ஃபுல்லா என்ன செய்யுது மரம், அது பிடிச்ச கொய்யா பழம், வாழை வாழை இருக்கு இல்லையா, வாழைப்பழம் சாப்பிடல அது அப்படி காடு ஃபுல்லா நட்டு வைக்குது. கொஞ்ச நாள் என்ன செய்யுது, இந்த பக்கம் கொய்யா பழம் இருக்கு, அந்த பக்கம் மாம்பழம் இருக்கு, இந்த பக்கம் வாழைப்பழம் இருக்கு, நிறைய இருக்கு, பிடிங்கி பிடிங்கி சாப்பிட்டு சந்தோஷமா குரங்கு. நம்மளும் மரம் நல்லாமா, என்ன சத்தமா சொல்ல மாட்டீங்க, பழம் கிடைக்கும்ல நமக்கும், அதான் நல்லா இருந்தா கைத்தட்டலாம்ல.